நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி. கொங்கு மண்டலம் இனி எங்கள் மண்டலம், தொண்டர்கள் உற்சாகம். தமிழகத்தில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குகளை எண்ணும் பணி இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆளும் திமுக மகத்தான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள் 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகள் ஆகியவற்றில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியே வெற்றியை பதிவு செய்திருப்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. தொடக்க கட்ட வாக்கு எண்ணிக்கை முடிவுகளில் திமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றியை பெற்றுள்ளது. அதிமுக இந்த தேர்தலில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மற்ற கட்சிகளும் எதிர்பார்த்த வெற்றியை பதிவு செய்யவில்லை. கடந்த சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தை அதிமுகவிடம் பறிகொடுத்த திமுக தற்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியது. கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர், ஓசூர் ஆகிய மாநகராட்சிகளில் திமுக வெற்றி பெற்றது. இதையடுத்து கொங்கு மண்டலம் இனி எங்கள் மண்டலம் என்று திமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் குரல் எழுப்பினர். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.